Hi, hello friends, welcome back to our channel. In this video, we will talk about UCO bank deposit slip. How to fill up the deposit slip. We will talk about the deposit slip. This is the customer's copy, this is the banker's copy, this is the banker's side. This is the number copy, this is the number of the bank. Okay, now we will fill up the deposit slip. This is the branch. If you have any branch account, you can fill up the branch name. தில்லைநகர் அப்படினு சொல்லி போறோம் டேட் வந்து நீங்க என்னைக்கு வந்து நீங்க பணம் டெபாசிட் பண்ண போறீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க நான் வந்து 5/1/2023 அப்படினு போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களோட எந்த அக்கவுண்ட்க்கு நீங்க பணம் கட்ட போறீங்க அப்படினு கேக்குறாங்க சேவிங்ஸ் அக்கவுண்டா கரண்ட் அக்கவுண்டா ஆர்டி ஆ டம் டெபாசிட்டா லோனா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நீங்க இப்போ இதுல வந்து எதுக்கு பணம் கட்ட போறீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்க ஆர்டி பணம் கட்டறீங்கன்னா ஆர்டி டிக் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்க ஏதோ கடன் வாங்கி இருக்கீங்க லோனுக்கு பணம் கட்டறீங்கன்னா லோனுங்கறத டிக் பண்ணனும் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு SB சேவிங்ஸ் பேங்க்ல நம்ம வந்து அக்கவுண்ட் வச்சிருக்கோம் அதுல தான் நம்ம வந்து பணம் கட்ட போறோம் ஓகேங்களா இப்போ இதுல வந்து அக்கவுண்ட் நம்பர் உங்களோட பாஸ்புக்ல அக்கவுண்ட் நம்பர் இருக்கும் பாத்தீங்களா அத பார்த்து தெளிவா வந்து எழுதிக்கோங்க இதுல எத்தனை டிஜிட் இருக்கோ அதன டிஜிட்டை ஃபுல்லா எழுதிக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து நேம் வந்து இங்க எழுதிக்கலாம் நீங்க யார் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களோட நேம் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மஞ்சுளா அப்படினு சொல்லி எழுதுறேன் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் இந்த இது பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து செக் மூலமா கூட பணம் வந்து டெபாசிட் பண்ணலாம் செக் மூலமா பணம் டெபாசிட் பண்ணனும்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபில் அப் பண்ணனும் சப்போஸ் நீங்க கேஷா வச்சிருக்கீங்க அப்படினா இந்த இடத்துல வந்து நம்ம வேர்ட்ஸ்ல வந்து எழுதிரலாம் செக் வச்சிருக்கீங்க அப்படினா எந்த பேங்க் எந்த பிரான்ச்சோட செக் வச்சிருக்கீங்க அதோட செக் நம்பர் அந்த செக்ல உள்ள அமௌண்ட் என்ன அப்படிங்கறது இதுல வந்து எழுதணும் ஓகேங்களா சப்போஸ் இல்லாட்டி நீங்க வந்து கேஷா வச்சிருக்கீங்க அப்படினா நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை இங்க வந்து வேர்ட்ஸ்ல வந்து எழுதிரலாம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நான் வந்து கேஷா வச்சிருக்கிறேன் அப்ப இந்த இடத்துல வந்து எவ்வளவு பணம் டெபாசிட் பண்ண போறேன் அப்படினா 15000 ரூபீஸ் ஒன்லி அப்ப 15000 ரூபீஸ் ஒன்லி ஓகேங்களா எப்பொழுதும் ஒன்லி அப்படிங்கறத எழுதிக்கோங்க அதே மாதிரி சிக்னேச்சர் ஆஃப் த டெபாசிட்டர் அப்படின்னா யார் பணம் கட்டுறீங்களோ அவங்க வந்து இந்த இடத்துல சைன் பண்ணணும் மஞ்சுளா தான் போய் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டணும்னு கிடையாது வேற யார் வேணாலும் டெபாசிட் அதாவது பணம் கட்டலாம் இப்ப நான் வந்து டெபாசிட் பண்றதா வச்சுக்கலாம் அப்ப என்னோட சைனை போடுறேன் நான் வந்து மஞ்சுளாங்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து டெபாசிட் பண்றேன் ஓகேங்களா அப்ப இந்த இதை இது பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட கேஷ் இல்லாம செக்கா இருந்துச்சு அப்படின்னம்னா உங்களோட செக் எந்த பேங்க் பிரான்ச் அந்த செக் நம்பர் எவ்வளவு அமௌண்ட் அதை எழுதிக்கணும் அவ்வளவுதான் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல இது வந்து பேங்கர்ஸ் காப்பி இதை வந்து நம்ம இங்க என்ன ஃபில் பண்ணணுமோ அதையே தான் இங்க ஃபில் பண்ணணும் நம்ம இப்ப எது மூலியமா கொடுக்கறோம் கேஷ் மூலியமா கொடுக்கறோம் ஓகேங்களா சப்போஸ் செக் கொடுத்தோம் அப்படின்னம்னா அவுட் ஸ்டேஷன் செக் இருக்கு லோக்கல் செக் இந்த மாதிரி ரெண்டு இருக்குது நம்ம வந்து கேஷ் மூலியமா கொடுக்கறதுனால கேஷ் அப்படிங்கறத டிக் பண்ணிக்கிறோம் சேவிங்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம பணம் கட்ட போறோம் அதை எஸ்பிங்கிறத டிக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை பார்த்து எழுதிக்கோங்க 8431 அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்புக்ல என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் நம்ம அங்க எழுதணும் பாத்தீங்களா அதை தான் இங்க எழுதணும் தில்லைநகர் பிரான்ச் டேட் வந்து 5/1/2023 அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் இது வந்து உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டா இதுல கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க கேஷ் டெபாசிட் பண்றது வந்து 50000க்கு மேல டெபாசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா பேன் நம்பர் வந்து கொடுக்கணும் ஆனா நம்ம இப்ப டெபாசிட் பண்ண போறது எவ்வளவு 15000 ஒன்லி சப்போஸ் நீங்க வந்து ஒரு 60000 ரூபாய் பணம் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா உங்களோட பேன் நம்பர் வந்து கொடுத்துருக்கணும் உங்கள்ட்ட பேன் நம்பர் இல்லைனாலும் சீக்கிரமா வந்து பேன் நம்பர் அதை அப்ளை பண்ணி வாங்கிருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேன் நம்பர் வந்து கண்டிப்பா எல்லாருமே வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நேம் யாரோட இந்த அக்கௌண்ட் நம்பர் யாரோடது மஞ்சுளா அப்படிங்கறவங்களோடது அதனால மஞ்சுளா அப்படிங்கிற பேர் எழுதிக்கலாம் சப்போஸ் இந்த இடத்துல வந்து நீங்க செக் வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்க நம்ம ஃபில் அப் பண்ண மாதிரிதான் இங்க நான் சொன்னேன் அதே மாதிரி எந்த பேங்க் பிரான்ச்சோ என்ன செக் நம்பர் அந்த மாதிரி இதை எழுதி இந்த இடத்துல ஃபுல்லா எழுதிக்கோங்க இப்ப நம்ம வந்து கேஷா தானே வச்சிருக்கோம் கேஷ் டெபாசிட்னா இதை வந்து ஃபில் பண்ணணும் இப்ப 15000 ரூபீஸ் நம்ம வந்து எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கறத கொடுக்கணும் சப்போஸ் இப்ப வந்து 2000 ரூபாய் நோட்டு என்கிட்ட ஒரு 5 நோட்டு இருக்குது அப்ப 10000 ஆச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 500 ரூபாய் நோட்டு வந்து ஒரு 10 நோட்டு இருக்குது 500 ரூபாய் நோட்டு 10 நோட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ 5000 அப்ப இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வந்துடும் 15000 அப்ப என்கிட்ட 15000 ரூபாய் இந்த மாதிரி இருக்குது 2000 ரூபாய் நோட்டு 5 500 ரூபாய் நோட்டு 10 இருக்குது இதை வந்து மஞ்சுளாங்கிறவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம கொடுத்தாச்சு இப்போ 15000 இதை நம்ம இங்கே வந்து வேர்ட்ஸ்ல வந்து எழுதணும் ஓகேங்களா
அப்ப 15,000 ருபீஸ் ஒன்லி அப்படிங்கறத இங்க வந்து வேர்ட்ஸ்ல வந்து எழுதிடணும். இங்க சிக்னேச்சர் ஆஃப் த டெபாசிட்டர் மஞ்சுளாங்கிறவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் போய் பணம் கட்டுறேன், அப்ப என்னோட சைனை வந்து போடணும். நீங்க யார் போய் பணம் கட்ட போறீங்களோ அவங்களோட பேரை தான் இந்த இடத்துல எழுதணும். நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் அப்படின்னம்னா யார் டெபாசிட் பண்ண போறீங்களோ அவங்களோட நேமும் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்கணும். இப்ப என்னோட பேரை இதுல வந்து கொடுத்துக்கிறேன். கான்டாக்ட் நம்பர் போன் நம்பர் என்னவோ அதை இதுல வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் பேங்க் வந்து உங்களை ஏதாச்சும் கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்னம்னா இதை தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. யார் வந்து டெபாசிட் பண்ணாங்களோ அவங்கள தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த இது வந்து கேட்கறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே உள்ளது எல்லாமே வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னு கொடுத்துட்டாங்க. இதை ஏதோ நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இதை மட்டும் தான் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். இதையும் நீங்கள் வந்து பாஸ்புக்கும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்புக்கில் வந்து என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அவ்வளோதாங்க, டெபாசிட் ஸ்லிப்பு இந்த மாதிரி வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து இப்போ 15,000 வந்து ஏறிடும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.